தமிழகத்திலும் கோ பேக் ஸ்டாலின் விரைவில் ட்ரெண்ட் ஆகும் கூறுவது மிஸ்டர் ஆர் பி உதயகுமார் ஐடிஎம்கே. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கூறியதாவது, பீகார் செல்லும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பீகாரில் உள்ள சமூக வலைத்தளவாசிகள் கோ பேக் ஸ்டாலின் என ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். பீகாரில் கோ பேக் ஸ்டாலின் என ட்ரெண்டிங் ஆனது போல மிக விரைவிலேயே தமிழகத்திலும் ட்ரெண்டிங் வருவதற்கு வெகு காலம் தொலைவில் இல்லை. ஆம், காலம் வெகு தொலைவில் இல்லை. திமுக அரசின் இன்றைய குளறுபடியால் நிர்வாகம் முடங்கியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது திமுக கட்சிகளிடையே, முக்கியமாக திமுக கூட்டணி கட்சிகளிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் உள்ள வைகோ ஆளுநரை பதவி நீக்க செய்ய கையெழுத்து வாங்கி வருகிறார். நல்லக்கண்ணு, திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். ஆனால் அறிவாலயத்தில் ஸ்டாலினிடம் கையெழுத்து வாங்க வைகோ சென்ற பொழுது ஏதேதோ காரணம் சொல்லி கையெழுத்திடம் மறுத்துவிட்டார். கூட்டணி கட்சிகளிடம் பேசி எந்த முடிவும் எடுக்காததால் திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. மற்றொரு புறத்தில் தேசிய தலைவர்கள் ஸ்டாலின் அழைத்தும் வருவதில்லை. திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் குழப்பம், திமுக அரசின் நிர்வாக குளறுபடி, அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது என நிலைமை இப்படி இருக்க, தன்னையும் தனது தந்தையையும் மகனையும் முன்னிலைப்படுத்துவதிலேயே ஸ்டாலின் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். இதனால் அவருக்கு தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு அவர் எப்போது கவனம் செலுத்தப் போகிறார் என்பதுதான் தமிழக மக்களின் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது என ஆர் பி உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார்.